பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாம மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஆறுதலையும் மாறுதலையும் பெருக பண்ணுகிற தேவன். அந்த தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஆறுதலையும் பெரிய மாறுதலையும் உங்களுக்கு பெருக பண்ணுவார். ஆறுதலின் தேவன் என்று பார்க்கிறோம். இதே சமயத்தில் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். மாற்றுகிற தேவன்களோடு கூட பேசுவார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர். கண்ணீரை ஆண்டவர் வந்து களிப்பாய் மாற்றுறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றார். புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். ஆண்டவர் மாற்றுகிற தேவன். அவர்களோடு கூட பேசுவார். தியானிப்போமா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 2:11. யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுகிறவர். பேசுங்கப்பா, உடைய வல்லமையை விளங்க செய்யுங்கப்பா, உடைய மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர் வியாதியை விட்டு விளக்குவேன் என்று சொல்லி கட்டளையிட்டவர். அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். பாவ கிரியைகள் அழிப்பதாக. பரிசுத்தம் உண்டாகட்டும். வருகைக்கு ஆயத்தம் உண்டாகட்டும். தெய்வீக ஞானம் உண்டாகட்டும். தேவன் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 2 என்று சொன்னாலே வேற சுவிசேஷங்கள் இல்லாத ஒரு அற்புதமான பகுதி இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அற்புதத்தை நாம் தியானிக்க முடியும். The first miracle of Jesus Christ. 3.5 இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்தார். இந்த ஊழியம் செய்த நாட்டில் தன்னுடைய ஆரம்பத்தில் தன்னுடைய அற்புதத்தை அவர் ஒரு கல்யாண வீட்டில், கானா ஊரில் ஒரு கல்யாண வீட்டில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்தினார். இன்னைக்குடைய வார்த்தை என்னவென்றால் அற்புதம் நடக்கும். சொல்லுங்களேன், பக்கத்தில் யாராக இருந்தால் பார்த்தா சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதத்தின் தேவன். அற்புதமாய் நடத்துகிறவர். அற்புதத்தை வெளிப்படுத்துகிறவர். அற்புதம் என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பது தான் அற்புதம். இது அற்புதத்துக்காக என்ன செய்கிறார்னா அடையாளத்தை கொடுக்கிறார். அடையாளத்தை ஆண்டவர் தரும்போது அற்புதம் நடக்கும். எலியாவுக்கு கையளவு மேகத்தை கொடுத்தார். ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இந்த அடையாளம் ஒரு பெரிய அற்புதத்தை நடப்பித்தது. பெருமலை வெளிய வைத்தது. இந்த அற்புதம் நடக்கும்போது என்ன நடக்கும் என்றால் ஆச்சரியம் உண்டாகும். அடையாளத்தை தருகிற தேவன் அவர். அந்த அடையாளத்தின் மூலமாய் அற்புதங்களை ஆண்டவன் நடப்பிக்கிற கர்த்தர். இந்த அற்புதம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். பலர் ஆச்சரியப்படுவார்கள். அப்படித்தான் ஒரு முடமானவன் ஆலயத்தின் வாசல் உட்கார்ந்திருப்பான். நடக்க முடியாது. பேதுருவும் யோவன் அங்க வரும்போது அவங்ககிட்ட பிச்சை எடுக்கிறான். அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, இருக்கிறத உங்கள்கிட்ட தர்றோம். வலது கையை பிடித்து நசனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு தூக்கி விட்டாங்க. அப்பொழுது இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இவனா ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் அற்புதம். உங்கள் சரீரத்தில் அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. இதுவரைக்கும் கண்டிராத, காணாத, உணர்ந்திராத, கேட்டிராத மகிமையான வல்லமையான அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் நல்லவர். இது அற்புதம் ஆண்டவர் நடப்பிக்கிற தேவன். முதலாம் அற்புதத்தை செய்தார்.
இதற்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு மூன்று காரியத்தை எங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்கிறேன். யோவான் 1:2 அதனுடைய 1 கவனிங்கள். யோவான் 2:1 மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அந்த வார்த்தை நோட் பண்ணி கொள்ளுங்க, அங்கே இருந்தாள். எங்கே இருந்தால்? அங்கே இருந்தாள். முதலாவது, அற்புதம் நடக்க வேண்டுமா? அங்கே இருங்கள். ரெண்டாவது வசனம், 2 யோவான் 2:2 இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ரெண்டாவது, அவரை அழைத்தார்கள். ரெண்டாவது குறிப்பு, அங்கே அவரை அழையுங்கள். முதலாவது என்ன? அங்கே இருங்கள். ரெண்டாவது, அவரை அழையுங்கள். மூன்றாவது, 5 அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். மூன்றாவது குறிப்பு, அற்புதம் நடக்க அதன்படி செய்யுங்கள். அதன்படி செய்யுங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். உயிரெழுத்து அதில் 3 குறிப்பும் அதில் வரும் பாருங்கள். அங்கே இருக்க வேண்டும், அவரை அழைக்க வேண்டும், மூன்றாவது அதன்படி செய்ய வேண்டும். ஆண்டவரின் நாமத்து மகிமை உண்டாகட்டும். முதலாவது, இது ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இது தற்செயலாக இயேசு வரவில்லை, அவரை விரும்பி அழைத்திருந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இது இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமான உறவினர்களாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். ஆல்ரெடி ஹி வாஸ் தேர். அங்கே இருந்தால் அப்படின்னா, பொதுவாக திருமண காரியங்களுக்கு இன்விடேஷன் பார்லர் கொடுப்பாங்க. சில அநேக பேர் திருமண நாளுக்கு வந்துட்டு போவாங்க, திருமண ஆராதனைக்கு வருவாங்க. சிலர் வைபவத்து மட்டும் வருவாங்க, சிலர் முடிஞ்சப்புறம் வருவாங்க. ஆனால் ஒரு சில கூட்டம் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே 2-3 முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவாங்க. சிலர் 2 முன்னாடி வருவாங்க, சில முந்தின நாளைக்கு வருவாங்க. இவர்கள் எல்லாம் யார்? அடியனுக்கு திருமணம் நடந்தது, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள் முன்னாடியே வந்துட்டாங்க, அங்கே இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணவாளனுடைய குடும்பத்திற்கும் வந்து முன்பதாக இருந்தவர்களுடைய குடும்பத்திற்கும் மிக அதிகமான நெருக்கம் இருக்கிறது. அதே போலத்தான் இயேசுவின் தாய் அங்கே இருந்தால், ஆல்ரெடி ஷி வாஸ் தேர். அப்போ இயேசுவின் குடும்பத்தோடு கூட ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள் அங்கே இருந்தால். அந்த குறிப்பை, இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன், அங்கே இரு, அற்புதம் நடக்கும். எங்கே? வேதத்தில் பல இடங்களில் அங்கே என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆபிரகாம் 12 அங்கேத்தான் ஆண்டவர் அவரை அழைத்து அவர் கொண்டு போகிறார், காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் போகும்போது என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதியாகமும் அதனுடைய 12:7 கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே பாருங்க, ஆபிரகாம் அங்கே பலிபீடம் கட்டுகிறார். 8 பாருங்க, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்கையும் ஆய் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே, அங்கே என்கிற பகுதியை ஆண்டவர் தரிசனமான இடம், ஆண்டவர் நம்மை உருவாக்கின இடம், இல்லை என்றால் தேவ சமூகம் என்று நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். தேவ சமூகம் அங்கே. எங்கெங்க அற்புதம் நடக்கும்? தேவ சமூகத்தில் உங்களுக்காக அற்புதம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்காக இருக்கிற ஒரு விடுதலை இருக்கிற, தேவ சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பலன் அங்கே இருக்கிறது. தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தேவ சமூகம் அங்கே தான் அற்புதம் நடக்கும். அங்கே செல், அங்கே இரு. யார் அங்கே இருப்பா அப்படின்னா, அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கும்
அந்த தினங்களுக்கும் தனிப்பட்ட உறவு இருக்கிறவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். எப்படி இயேசுவின் தாய் அந்த வீட்டில் இருந்தாலோ, எப்படி இந்த குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் நெருக்கம் இருந்தது, அதே போல தேவ சமூகத்தில் யார் இருப்பார்கள் என்றால் அங்கே தேவனுக்கும் அவர்களுக்கும் நெருக்கமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவு உண்டாகட்டும். அதே ஆபிரகாம் பாருங்க, 13 ஆதியாகமம் 13:4, தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான், அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எங்க பலிபீடம் கட்டினாரோ அங்கே திரும்ப போய் அங்கே பலிபீடத்தை கட்டுறாரு. எனக்கு கர்த்தர் தரிசனமான இடம், என்னை உருவாக்கின ஒரு ஸ்தலம், என்னை பலப்படுத்தின தேவ சமூகம், அங்கே சென்று நான் தேவனை உயர்த்துவேன், தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவேன், அர்ப்பணிப்பின் ஒரு ஸ்தலத்தை காண்பிக்கிறது. ஈசாக்கும் கூட கட்டுறார். அதே மாதிரி கூட 22:9 கூட ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, அங்கே தன் பிள்ளையை பலி செலுத்ததுக்கு போறார். 22:9 தேவன் அவருக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறார். தேவன் சொல்லியிருந்த ஒரு இடம், தேவன் நமக்கு ஒரு சொல்லியிருக்கிற இடம் என்ன தெரியுமா, அங்கே தேவனுடைய சமூகம். ஆண்டவர் நல்லவர். ஐசக் ஈசாக்கை பார்த்தீங்கன்னா கூட ஒரு 26:25 பாருங்க, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவிடம் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவு வெட்டினார்கள். ஆண்டவர் நல்லவர். இதுக்கு முன்னாடி உள்ள துறவை குறிச்செல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, ஆனால் இங்கே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு இங்கே துறவு வெட்டும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஈசைக்கு சித்தினாலாம் முடிஞ்சது. கர்த்தர் ரகபோத்தை பிறக்க செய்தா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கும் அங்கே பலிபீடம் கட்டினார். யாக்கோபு பாருங்க, யாக்கோபு 35:1 அவருடைய 1 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, அங்கே குடியிருந்து, அங்கே இரு, அங்க போய் குடியிருப்பா. உன் சகோதரனாக ஏசா முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. இப்போ ஏசா முகத்துக்கு விலகி ஓடணல, என்ற ஜோம் பண்ணல, பொருத்தனை பண்ணல, அங்கே வந்து இந்த பொண்ணு பலிபீடத்தை கட்டுன்னு சொல்றார். இது எப்போ அப்படின்னா, இந்த யாக்கோபு வந்து கூடாரவாசி, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாக்கோபு அனுப்பி வைக்கிறாங்க. ஏசாவுக்கு பயந்து அவர் ஓடுறார். போகிற வழியில் ஆண்டவர் தரிசனமாகிறார். அந்த இடம் உண்மையாகவே தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லி தேவனுடைய வீடுன்னு பெயர் விடுறாரு. இது லூஸாக இருந்த பகுதிக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறார். எனக்கு கொடுக்குற சம்பாத்தியத்தை எல்லாம் உங்களுக்கு தசமாகம் கொடுப்பேன்னு ஒரு பொருத்தனை வேற பண்ணிட்டு வரார். ஆண்டவர் நல்லவர். பொருத்தனை பண்ணிட்டு இங்கே வழிபடம் கட்டுவேன், இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி உங்களுக்கு தசமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணிட்டு வரார். வருஷம் உருண்டோடி போச்சு. மாமா வீட்டில் 20 கழிச்சார். 20 முடிஞ்சு அண்ணன் ஏசா கண்ணில் தயவு கிடைக்கும்படி செய்வார்னு சொல்லிட்டு ஆண்டு மேலே பாரத்தை வச்சுட்டு வாரார். ஏசா அதை பழைய பிரச்சனையை வச்சு நம்மளை அடிச்சிருவானோன்னு ஒரு பயம். ஆனால் திரும்ப வரும்போது அந்த ஏசா வந்து சமாதானத்தோடு இருந்தான். எந்த பிரச்சனையும் வரல. திரும்பி ஆசிரமமாக வரும்போது எங்கே போயிருக்கணும், இரு பரிவாரங்களோட வராரு, மனைவி பிள்ளைகளோட வராரு, வேலைக்காரியோட வராரு, வேலைக்காரர்களோட வராரு, மைப்பர்களோட மந்தை பெருகி போயிருக்கிறது, அவ்வளவு செழிப்பாக ஆசீர்வாதத்தோடு வெறுமையாக போனவர் இப்போ வர்றார். அண்ணன் வந்து சமாதானமாக திரும்பி போயிட்டார். அதை பார்க்குறோம் 33:16 அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே செய்கிறக்கு போனான். ஏசா போயிட்டார். இப்ப இவர் எங்க போயிருக்கணும், யாக்கோபு எங்க போயிருக்கணும்னா, முதலாவது ஏசாவுக்கு பயந்து ஓடி போகும்போது ராத்திரி தரிசனமான அந்த இடத்துல அங்கே ஆண்டவர் இடத்துல போயிருக்கணும். ஆனா மறந்துட்டார் தேவ சமூகத்தை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தேவ சமூகத்தை மறந்திருக்கலாம். தேவன் உங்களை நினைத்த இடம், தேவன் உங்களை பலப்படுத்தின இடம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற இடம், தேவன் உங்களை உருவாக்கின இடத்தை மறந்துட்டீங்களோ. யாக்கோபு மறந்தார். பொருத்தனை பண்ணார், தசமா கொடுப்பேன்னு ஒன்றும் செய்யலை. என்ன பண்ணார் தெரியுமா,
20 வசனம் பாருங்க, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏலியலோக இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அங்கே ஹி சப்போஸ் டு பில் அண்ட் ஆல் ஆல்டர் த பிளேஸ் ஆஃப் பெத்தேல். பெத்தேலில் பலிபீடம் கட்டக்கூடியவன் சுக்கோத்தில் பலிபீடம் கட்டுறான். சுக்கோத் என்றால் ஹார்வெஸ்ட் ஹாலிடேன்னு அர்த்தம், அறுவடையின் விடுமுறை நாள். அறுவடை பகுதிகள் செழிப்பாக இருக்கிற பகுதி, இங்கே எல்லாம் பலிபீடம். கண்டகன் இடத்துல பலியை செலுத்த வேண்டாம், கண்டகன் இடத்துல தசமம் கொடுக்காது. இங்கே சபைக்கு பலிபடுத்த பண்டகசாலைக்கு வரணும். தசபாதை பிட்டு 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 அங்கே கொடுக்க வேண்டாம், பண்டகசாலைக்கு வரணும். கண்டகன் இடத்துல பலி வேணாம், பொறுத்து நிறைவேற்றுங்க. ஆனால் அந்த இடத்தை மறந்து போனார் பெத்தேலை. என்ன பண்ணுறா தெரியுமா? முதலாவது பலிபீடம், அதுவும் பலிபீடத்துக்கு என்ன பண்ணுறா தெரியுமா? பண்ணுறதுக்கு முன்னாடி 17 வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 33:17, யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி. சுக்கோத்துக்கு போய் எங்கே பண்ணார்? தனக்கு ஒரு வீடு. ஃபஸ்ட் ஹி பில்ட் ஹவுஸ் ஃபார் ஹிம் செல்ஃப், அவருக்குன்னு ஒரு வீடு கட்டுறார். அந்தோனி ஆண்டவர் நன்றி செலுத்தல, ஆண்டவரே ஏசா முன்னாடி என்னை பாதுகாத்திரே நன்றி சொல்லலை, கத்தரை துதிக்கலை, அவர் அவருக்கு வீடு கட்டினார். ஒரு சுய திட்டத்தை காண்பிக்கிறது. அப்புறம் பாருங்க, தனக்கு வீடு கட்டி தன் மிருக ஜீவனுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயர் வந்தது. மிருக ஜீவனுக்குலாம் கொட்டாரம் போடுறார். எவ்வளோ செழிப்பான மிருக ஜீவன்லாம் வச்சிருக்கிறா தெரியுமா? கொடுமையான பகுதிகள், தன் மாமனார் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணவைகள், அதுக்கெல்லாம் கூடாரம் போடுறார். ஒரு சுய விருப்பத்தை காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 19 வசனம், அங்கே தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமி தகப்பனாகிய ஏமோரின் புத்திரன் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு ஒரு இடத்தை வாங்குறார். ஒரு சுய ஆசை, அங்கே என்ன இடம் வாங்கிருவோம், அங்கே போய் இருந்துருவோம், கத்தர் முழுக்காக முன் குறிச்ச ஒரு ஸ்தலம் இருக்கிறது, அங்கே போங்க. அடுத்த பாருங்க, பலிபீடம் கட்டுறார். ஒரு சுய சித்தம், சுய சித்தம். இப்போ அந்த இடத்துல எங்கே தான் எங்கே வீடு கட்டினாரோ, எங்கே இடம் வாங்கினாரோ, எங்கே கூடாரம் போட்டாரோ, எங்கே பலி செலுத்தினாரோ, அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்துச்சு. ஒரே மகள் தீனாள், தீட்டுப்பட்டாள். தான் பையன் ரெண்டு பேர் அதை நிமித்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் கொலக்காரனாக மாறுறான், சிமியனும் லேவியும். இப்போ அவர் பயந்து அழுறாரு, எங்கே போகணும்னு வழி தெரியலை. ஐயோ, வீடு கட்டின இடத்துல, கொட்டாரம் போட்ட இடத்துல, காசுக்கு நிலம் வாங்கின இடத்துல இப்பொழுது இருக்க முடியாதுங்கிற ஒரு சிட்டுவேஷன். பிள்ளைகள் கொலக்காரனாக மாறிட்டாங்க, தம் மகளை தீட்டுப்படுத்திட்டாங்க, இப்பொழுது வாசனை கெட்டுவிட்டது, அவர் கதறாரு. 34:30, அப்பொழுது யாக்கோபு சிவியனையும் யாக்கோபு சிமியனும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற காலன் இடத்திலும் பெருசிடத்திலும் என் வாசல் நீங்கள் கெடுத்ததுனாலே என்னை கலக பண்ணிவினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவர், அதற்கு எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பத்தரம் அழியும்படி என்னை வெட்டி போடுங்களே என்றார். போடுவார்களே, என்னை கொன்னுருவாங்கப்பா. இப்படி புலம்பி அழும்போது என்ன பண்ணுன்னு தெரியலன்னு இருக்கும்போது தான் அடுத்த அதிகாரம் 1 வசனத்தில் கத்தர் பேசுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு, அங்கே குடியிரு, அங்க போய் குடியிருப்பா. அப்புறம் சொல்றாரு, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே பலிபீடத்தை உண்டாக்கு, அங்கே போய் பலிபீடத்தை உண்டாக்கு. அங்கே இருங்கள் ஆண்டவர் பேசுறார். எங்க அற்புதம் நடக்கும் தெரியுமா? அங்கே இருந்தால் அற்புதம் நடக்கும். என்ன சிலரை சொல்ல முடியும், இளையாவை குறித்து சொல்ல முடியுமானால், 1 Kings 17 நம்ம அவரை குறித்து பார்க்க முடியுங்க. அங்கதான் அவருடைய ஆரம்பமே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கே இருப்பா, அங்கே உனக்கு காகங்களை கட்டளையிடுவேன், அது அவனுக்கு அப்பத்தை கொடுக்கும். 4 வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போசிக்க காகங்களை கட்டளை. அங்கே உன்னை போசிப்பாப்பா, அங்கே தங்கிற அங்கேங்கிற ஸ்தலம் நமக்கு இருக்குமானால் அங்கே ஆண்டவர் என்ன போசிப்பார், தெய்வ சமூகம் என்னை போசிக்கிற ஸ்தலம். கீழே இப்போ சொல்ற 9 வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு எடுத்து சாதி பார்த்து ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அங்கே தங்கிரு, அங்கே உன்னை பராமரிக்கும்படி கட்டளையிட்டேன். போசிப்பதற்கு கட்டளையிட்ட தேவன், அங்கே போசிப்பு உண்டு, அங்கே பராமரிப்பு உண்டு. மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறார். யாத்திராகம் புஸ்தகத்தில் ஆண்டவர் நல்லவர். 34 சில வசனங்கள், 2:34 விடிய காலத்து நீ ஆயத்தமாகி சீனாய் மலை ஏறி அங்கே மடையின் உச்சியில் காலம் என் சமூகத்தில் வந்து நில். அங்கேங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, என் சமூகத்தில் வந்து நில், அங்கே. அப்புறம் கீழே சொல்கிறாரு, அடுத்த வசனம் 3 உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. அங்கே உன்னோட ஒருவனும் வரக்கூடாது, உனக்கும் எனக்கும் உள்ள நெருங்கிய உறவு, அந்த சமூகத்தை கற்று தேடுறாரு.
உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட ஒரு ஸ்தலம் அங்கேங்கிற ஸ்தலத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அஞ்சாம் வசனத்தை பாருங்கள், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினால் அங்கே வந்து நிற்கிறார். இன்னும் சில இடங்களில் கூட இதே அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு 28 வசனத்தில், அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் போடும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான் அவன். பாருங்கள், அங்கே இருந்தான். என்ன தெரியுமா, அங்கே இருங்கள், அங்கே இருங்கள். யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா, தாதியாக 32 அதிகாரத்தில் 29 வசனம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அங்கே அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபை அங்கே ஆசீர்வதித்தார். அந்த ஸ்தலம் ஒரு பெனியலாக மாறிச்சு. பெனியல்ல ஆண்டவர் சந்தித்து என்ன போராடுறார், என்ன ஆசீர்வாதம் விடுவது இல்லை. அந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, லூக்கா 2 அதிகாரம் அதனுடைய 6 வசனத்தை கவனிங்க. லூக்கா 2 அதிகாரம் 6 வசனம் நான் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் ஏறிட்டது. அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில், எவ்விடத்தில், அதாவது மரியல் அம்மா கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. அது முன்னாடி முத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்நாட்கள் உலகம் எங்கு குடியிருப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. உலகம் முழுதும் குடியிருப்பு எழுதணும்னு சொல்லிட்டு கட்டளை பிறந்தபோது என்ன பண்ணுறாருன்னா, 4 வசனத்துல பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தான் தாவீது வம்சத்தான குடும்பத்தான்மா இருந்தபடினால் தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்ட கற்போதியான மரியாதையோடு கூட குடிமொழிப்பு எழுதும்படி கலிலேயாவின் நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதய நாட்டின் பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். தாவீதின் ஊருக்கு அவர் குடிமதிப்பு எழுதலுக்கு போறார். சரி, குடிமதிப்பு எழுதியாச்சு, வந்த நிறைய மாத கற்பனிங்க, ஐயோ நிறைய மாத கற்பனியா இருக்கிறேன்னு பரவ போய் எழுதலாமே அப்படின்னு ஒதுக்கி போடல. அந்த நாட்களில் வந்து கழுதையில்தான் எறி போகணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், அங்கே எங்கேயும் குழுங்கும். இப்போ கன்சீவான பிள்ளைகளுக்கு கூட சில இறங்கக்கூடாது, ஏறக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமான பகுதி. அதனால குடிமதிப்பு எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ கால் நேரிட்டது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஏற்கனவே குறைக்கப்பட்டிருந்தது. அங்கே இருக்கும்போது தான் குழந்தை பிறக்கும். பெத்லஹேமில் இயேசு பிறக்க வேண்டும் என்பதை குறித்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அவ்விடத்தில் இருக்கையில் நீங்கள் அங்கே என்கிற ஒரு ஸ்தலம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த ஸ்தலத்தில் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஸ்தலம் தான் உங்களை கர்த்தர் பெருக பண்ணுகிற ஸ்தலம். ஐயோ அங்கே யாரும் உதவி செய்ய இல்லையே, யாரும் வீடு கொடுக்க ஆயத்தமாக இல்லையே, பிள்ளை எங்கே பிறந்துச்சு தெரியுமா, அந்த மாட்டு தொழுவத்தில் உன்னதில் கடத்தியிருந்தாங்க. புதுவருக்கு காட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே என்கிற ஸ்தலத்தில் தேவன் திட்டம் வெளிப்படுத்துகிற ஸ்தலம், தேவனுடைய தரிசனத்தை விளங்க செய்கிற ஸ்தலம், அங்கே இருந்தால் அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, இயேசுவையும் சீசரையும் அழைத்திருந்தார்கள். இயேசுவை அழையுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையில் இயேசுவை அழைங்க, இயேசுவே நீங்கள் வாங்க. எபிரியுடைய மகள் மரித்து போனார், வியாதியாக இருக்கும்போது இயேசுவை வந்து வீட்டுக்கு வந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அழைக்கிறதுக்கு சென்றார். இயேசுவை அழைங்க, இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். சாலமோன் ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவரே என் தகப்பன் மாதிரி போக்குவரம் அறியதா சிறுப்பை நடக்கிறேன். தாவீது யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் முன்னாடி போக்குவரமாக இருப்பார். போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் சோதனை பண்ணிட்டு ஆண்டவர் நன்றி செலுத்திட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு போ வரும்போது ஆண்டவர் நன்றி செலுத்த வருவார். தேவ சமூகத்தில் ஆண்டவர் அழைக்கிறது, நீங்கள் வாங்கப்பா. ஆண்டவர் யார் தெரியுமா, அவர் ஜெயக்கூடிய யெகோவான் நிசி, அவர் முன் செல்லுகிற ஒரு ஜெயக்கூடியாக இருக்கிறார். அவர் அழைங்க, அவர் வந்தால் சூழ்நிலைமைகள் மாறும். அவர் கூட இருக்கிற தேவன், அவர் அழைங்க, அவரை கூப்பிடுங்க. ரேனார்ட் போங்க என்கிற ஒரு தேவ மனுஷன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் யூஎஸ்லேருந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷினரியாய் சென்றவர், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய கூட்டத்தில் கூடுவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அவர் மூலமாக சுகத்தை பெறுவார்கள். மிஸ்தரியா ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்றிருக்கிறார், அங்கே ஒரு கூட்டத்தை நியமித்திருக்கிறார், வெளிக்கூட்டத்தை. அவருக்கு ஒரு ஆசை, தொட்டு சுகமாக்குதான் குஷ்டரோகி சொஸ்தமானே, இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்கிற ஒரு விசுவாசத்தோட கூட்டத்தை நியமித்தார். அதற்காக ஒரு ஊழியரை அவர் வரவழைத்திருந்தார். முதல் நாள் கூட்டம் முடிந்த உடனே அற்புதத்துக்காக இவர் ஜெபிப்பார் என்று இவருக்குள்ள ஒரு ஆசை. ஆனால் பிரசங்கியார் அற்புதத்துக்காக ஜெபிக்கவில்லை. உடனே இவர் முடிவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார், நாளை தினத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதத்துக்காக ஜெபிக்கப்படும், வியாதி சில அழைத்து வாருங்க, நிறைய பேரை வாங்குங்க, அனைவரும் கூட்டு வாங்கன்னு சொல்கிறார்.
ரெண்டாவது நாள் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. இவர் போதகர் அழைக்க போகிறார். அந்த பிரசங்கியார் அழைக்க இவர் சென்றிருக்கும்போது அந்த பிரசங்கியார் சொல்கிறாரா, ஆவியனவர் இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார், நான் வீட்டுக்கு போகிறேன், காரில் இருந்துகிட்டே சொல்கிறார், இன்னைக்கு மீட்டிங் ஆவியனவர் போகக்கூடாதுன்னு சொல்கிறார். இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ, திரளான ஜனங்கள் கூடி வர்றாங்க, நீ அற்புதம் நடக்கும் என்று வேற சொல்லி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், அற்புதத்துக்காக ஜெபிக்கப்படும்னு வேற சொல்லியிருக்கிறோம். இவர் இதுக்கு முன்னாடி அற்புதங்களாம் இவர் மூலமாக அதிகமாக நடந்தது இல்லை. ஆனால் உடனே ஆண்டவர் மேலே வாரத்தை வச்சு, இயேசுவே நீங்கள் வாங்க, அவர் சொன்ன காரியம் ஜெபித்த காரியம் இயேசுவே நீங்கள் வாங்க. அந்த மீட்டிங்கில் போய் நின்றுட்டு கண் தெரியாதவங்களுக்காக அவங்கள ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு கண் தெரியாதவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு 5-6 பேர் கை தூக்குனாங்களாம். இவர் ஜெபமிட்டு இருக்கும்போதே கண் தெரியாதவங்களுக்கு கண் தெரிஞ்சது, அவங்களுக்கு சத்தமிட்டு அர்ப்பணிக்கிறாங்களாம். இதை பார்த்தபோது கை கால் முடமுற்று போயிருந்த ஒரு சின்ன பிள்ளைய அவருடைய கையில் இருக்கும்போது கையில் கொண்டு வந்து வச்சாங்களாம். ரெய்னார்ட் போங்கைக்கு அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இவர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறார், தவறி அந்த பிள்ளை கீழே விழுந்துச்சு. ஐயோ, பிள்ளை கீழே விழுந்துச்சு பார்க்கும்போது அந்த பிள்ளை எலும்பி நடந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே நீர் வாரும் என்று சொல்லி கேட்ட அந்த ஜெபம் இயேசுவே பிரசன்னமாய் அந்த கூடுகையில் வெளிப்பட்டு அற்புதத்தை செய்தார். இயேசுவை அழைத்து பாருங்கள். அந்த கல்யாண வீட்டில் அம்மா மட்டும் மரியாள் அம்மா மட்டும் இருந்த அற்புதம் அங்கே நடந்திருக்காது, இயேசு அங்கே இருந்ததுனால் மாத்திரம் அற்புதம் நடந்தது. இயேசு எந்த சூழ்நிலையில் வரட்டும், உங்களை திருமண காரியமாக இயேசு முன்னாடி அலைங்க, உங்களுடைய வேலையாக இயேசு முன்பதாக அலைங்க, ஒவ்வொரு நாளாக இயேசுவை முன்பதாக அலைங்க, அவர் சமூகம் முன்பதாக செல்லட்டும், அவர் தயவு முன்பதாக செல்லட்டும், இயேசுவை அழைத்து பாருங்கள், இயேசுவே நீர் வாரும் என்று அழைத்து பாருங்கள். அவர் வருகிறவர், வாசல் படி நின்று கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தவனத்தில் உள்ளே பிரவேசிப்பேன்னு சொல்கிறாரே, வாசலில் தலையில் உயர்த்துகள் நதிகளது திரவங்கள் சொல்றார். அவர் அழைச்சா வருவார். கத்தரை எப்படி அழைக்கணும்னா விரும்பி அழைக்கணுங்க, விருப்பப்பட்டு. ஆண்டவரே நீங்க வந்துதான் ஆகணும், எப்படி ஒரு விருந்தினரை விரும்பி அழைக்கிறோம் பாருங்க, கெஸ்ட் எல்லாம் எப்படி அழைக்கிறோம் அதே மாதிரி இயேசுவை விரும்பி அழைங்க. லூக்கா 10:32 பார்க்கிறோம், பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அவரை வீட்டில் ஏற்றுக்கொள்றாங்க, விரும்பி ஏற்றுக்கொள்றாங்க. Luke 4:38 பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தார், அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார், விரும்பி அழைச்சாங்க. ரெண்டாவது எப்படி அழைக்கணும்னா இயேசுவை வணங்கி அழைக்கணும். Luke 19:5-7 பார்க்கணும், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகோதரே நீ சீக்கிரமாக இறங்கி வா, எனக்கு ஒரு வீட்டில் தங்க வேண்டும் அப்படி சொன்னபோது அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் உண்டாச்சு. சந்தோஷத்தோடைய அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோடைய இயேசு அழைச்சி கொண்டு போகிறேன். அவரை எப்படி அழைங்கன்னா வணங்கி அழைச்சான். 3வது வருந்தி அழைக்கிறோம், நீ வந்து என் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி வருந்தி அழைத்தான். இயேசு அழைச்சி பாருங்க. 3வது அதின்படி செய்யுங்கள். இயேசு வந்து அந்த கற்சாலில் தண்ணி ஊற்றுங்க திரும்பிடுங்கன்னார், அதன்படி செஞ்சாங்க, அற்புதம் நடந்தது. எப்படி அற்புதம் நடக்கும் தெரியுமா? 1வது அங்கீகரிங்கள், 2வது அவரை அலையுங்கள், 3வது அதன்படி செய்யுங்கள். எல்லா ஆசீர்வாதமும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வசனத்தின்படி செய்யுங்கள், ஆசீர்வாதம் உண்டு. தகப்பன இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இதுக்கான ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்த கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். அநேகர் இவரை இவர்கள் மூலமாய் அவரை விசுவாசிக்கட்டும். கேட்ட வார்த்தையின்படி உண்மை அழைக்கணும், அதன்படி செய்யணும். ஆண்டவரே அங்கே தங்கியிருக்க கிருபை தாரும். அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். ஜெபத்தை கேட்டதுக்கு ஐஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ, காட் பி வித் யூ.